அன்பானவர்களே வணக்கம். நான் சுவாமி தேவராஜன் பேசுகிறேன். இன்றைக்கு நாள் 5/6/2021. நான் சற்று முன்பு தாமரை டிவியில் வந்து பிஜேபியோட ஆர்கனில் அதிலிருந்து தாமரை டிவின்ற யூடியூப் சேனலில் திரு அண்ணாமலை பிஜேபியோட ஸ்டேட் பிரசிடெண்ட் தமிழ்நாடு ஸ்டேட் பிரசிடெண்ட் ப்ரெஸ் மீட் பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. அழகாக ரெண்டே ரெண்டு விஷயத்தை மட்டும்தான் அவர் பேசினார். எவ்வளோ ஊழல் நடந்து நிற்குது, ஒரு வருஷமாக ஊழல், ஏகப்பட்ட ஊழல் நடந்து நிற்குது. எதுக்கு என்ன ஸ்டாலின் சஸ்பெண்ட் பண்ணுறான்? 7 சார்ஜ் எடுத்தான், 24 என்னை சஸ்பெண்ட் பண்ணான். எந்த விதமான பிரச்சனையுமே இல்லாமல் என்னை சஸ்பெண்ட் பண்ணான். ஒரு வருஷமாக நான் இருக்கிறேன் சஸ்பென்ஷனில். அப்போ பிடபிள்யூல எவ்வளோ ஊழல் நடந்திருக்கும், அதுக்கெல்லாம் நான் தடையார் பண்ணதாக என்னை சஸ்பெண்ட் பண்ணான். ஒரு வருஷம் துரைமுருகன் என்னென்ன பண்ணான் அதெல்லாம் என் அண்ணாமலை கண்டுக்கல. பெரிய பெரிய பொறிச்சாலைங்க, துரைமுருகன் மாதிரி ஆள், ராஜா கண்ணப்பன் மாதிரி ஆள், இவங்கெல்லாம் பண்ணது எவ்வளோ பண்ணியிருப்பாங்க. அந்த துறையெல்லாம் விட்டுட்டு மா சுப்பிரமணியனுடைய துறை, அதே மாதிரி முத்துசாமியோட துறை எடுத்திருக்கிறாரு. பிளானிங் கமிஷனோட விஷயம், ஸ்டேட் பிளானிங் கமிஷனோட விஷயம், டவுன் பிளானிங் அண்டு டிஸ்ட்ரிக் பிளானிங்கு, அதே மாதிரி ஹெல்த் மினிஸ்ட்ரி, இதில் எடுத்திருக்கிறார். இந்த ரெண்டு இஷ்யூஸை எவ்வளோ விஷயம் நடந்திருக்குது. அது என்ன, அண்ணாமலை இது ரெண்டுத்த பிக் பண்ணாருன்னு தெரியல. இதுலேருந்து அவருக்கு ஆளும் கிடச்சாங்க போல இருக்கு. எவ்வளோ ஊழல் நடந்துன்னு இருக்குது ஒரு வருஷமாக. பரவாயில்ல, இது ரெண்டாவது எடுத்து காமிச்சார். இல்லை எனக்கு என்ன, நான் ஆர்வமாக பார்க்குறது என்னன்னாக்கா, ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டு இதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பத்தாது. அண்ணாமலை வந்து இதில் முக்கியமான சில பேருங்களை சொன்னார் இல்லையா, முதலமைச்சருடைய உறவினர்கள் சொல்ல. முதலமைச்சர் தானே டைரெக்டாக அதில் இன்வால்வ் ஆகிறாருன்னு அர்த்தம். முதலமைச்சருடைய உறவுகள் சபரீசனைங்க, முதலமைச்சருடைய இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் சபரீசனால் எதனா பண்ணிட முடியுமா? சபரீசன் பேரையும் சமரீசன் பேரை சொல்கிறாரு, அப்புறம் முதலமைச்சருடைய மகள் பேரை சொல்கிறாரு. அவங்களாம் டைரக்டர்களாக இருக்கக்கூடிய கம்பெனிங்க தான் வந்து ஜி ஸ்கொயர்லேருந்து பிரிஞ்சு ஒரு 6 கம்பெனிங்களாம் உடனே ரெஜிஸ்டர் பண்ணி அவங்க கான்ட்ராக்ட்ஸ் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொன்னார். அதே மாதிரி மோகன் ஒருத்தர் பேர் சொல்கிறாரு, அப்புறம் கார்த்திக்னு ஒருத்தர் பேர், அண்ணா நகர் கார்த்திக்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க மேலெல்லாம் வந்து அண்ணாமலைக்கு வந்து எவிடன்ஸ் கிடைச்சாக்கா லீகலாக ஆக்ஷன் எடுக்கணுமா இல்லையா? அவங்க மேலே டைரெக்டாக அவங்க வந்து கவர்மெண்ட்டை ப்ரெஸ் பண்ணாங்க, எந்தெந்த அதிகாரிகளை வந்து அவங்க வந்து மிரட்டினாங்கன்றத கண்டுபிடிக்கணும் இல்லையா? அண்ணாமலைக்கு டிபார்ட்மெண்ட்லேருந்து அதெல்லாம் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அவரே சொல்கிறார். ஸோ டிபார்ட்மெண்ட்டில் கவர்மெண்ட்டில் ஆளுங்களுக்கு சப்போர்ட் இருக்குது அண்ணாமலைக்குன்னு. அவங்கள வச்சு அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸை எடுத்து ரெஃபரன்ஸஸ் வச்சு இவங்களை உள்ள தள்ளணும் இல்லை அண்ணாமலை, அதே சொல்லணும் இல்லையா? இவங்களை உள்ள தள்ளுவன்ற ஒரு வார்த்தை சொல்லணும் இல்லையா? அதையும் சொல்ல மாட்டேன்ற அண்ணாமலை, அமைச்சர் பேரை சொல்கிற, அதுவும் மா சுப்பிரமணியம் நான் குறை சொல்கிறேன். மா சுப்பிரமணியம் தெரியாமல் எப்படி அப்படி அந்த கமிட்டியில் மீட்டிங் எடுப்பான், டெசிஷன் எடுப்பான்? ஸ்டாலினுக்கு தெரியாம மா சுப்பிரமணியன்னா சொல்லிட போகிறாங்க. மா சுப்பிரமணியம் ஹெல்த் செக்ரட்டரி ராதாகிருஷ்ணன் சொல்லாமையா அந்த கமிட்டியில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் வந்து ஆக்ஷன் பண்ணும், அந்த கமிட்டி வந்து ரிவர்ஸ் பண்ணும். ஸோ அதுக்கான லீடு அமைச்சர் தப்பு பண்ணலன்னு எப்படி சொல்ல முடியும் அண்ணாமலை? ஸோ இதுலேயும் அண்ணாமலை தப்பிச்சுக்கிறதுக்கான ஒரு வழி இருக்குது. அரசியல்வாதினத்தால் தாம் ஒரு நாளைக்கு முதலமைச்சராகவோ அமைச்சராகவோ வந்தாக்க தா மேலே குறை சொல்லக்கூடாதுன்ற மாதிரி மா சுப்பிரமணியத்தை காப்பாற்றுற மாதிரி தெரியுது. முத்துசாமி, மா சுப்பிரமணியம், அந்த ஸ்டாலின், இவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் இந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட்டில் எப்படி இவ்வளோ ஊழல் நடந்திருக்கும்? ஒரு குறிப்பிட்டவங்களுக்கு மட்டும் வந்து எப்படி வெப்சைட் ஓப்பன் ஆகும், இன்டர்நெட் ஓப்பன் ஆகி அப்புறம் அவங்க முடிஞ்ச உடனே ஜி ஸ்கொயர் முடிஞ்சோடனே ஏன் ஆன் ஆஃப் ஆகும்? அந்த பட்டன் எப்படி எனபிள் டிசபிள் பண்ணுறது, எப்படி அவன் ஆப்ரேட் பண்ணுவான்? அண்ணாமலைக்கு தெரியாது. அதுக்கான லீடை கண்டுபிடிச்சி அவங்கள சட்டப்படி அவங்களை உள்ள தள்ளுவேன், விஜிலன்ஸுக்கு கொடுப்பேன். விஜிலன்ஸ் என்ன லட்சணத்தில் வேலை பார்ப்பாங்கன்னு அண்ணாமலைக்கு தெரியாது. சிபிஐக்கு கொடு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கொடு. சென்ட்ரல் கவர்மெண்ட் பிஜேபியோட ஆர்கனர் தானே, சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன லட்சணத்தில் வேலை பார்க்குதுன்னு அப்போ தானே பார்க்க முடியும். இவங்களை உள்ள தள்ளுறானா இல்லை நரேந்திர மோடி இவங்களோட இந்த ஸ்டாலினோட டைஅப்பில் இருக்கிறான்றான்னு அப்போ தானே தெரியும். நரேந்திர மோடி லட்சணம் தெரியல, ஒரு வருஷமாக வந்து என்னை சஸ்பெண்ட் பண்ணி வீட்டில் வச்சுருக்கான் ஸ்டாலின் தொடர்ந்து மீடியாவில் கொடுத்தனா. நரேந்திர மோடிக்கு கனெக்ட்னு ஒன்று வெப்சைட் இருக்குது, ஒரு இன்டர்நெட் இமெயில் இருக்குது, அதுக்கு கவர்மெண்ட் கொடுத்துருக்கு. நரேந்திர மோடி பர்சனல் ஐடி கொடுத்துருக்கேன், ஏன் என்னை சஸ்பெண்ட் பண்ணா ஸ்டாலின்? சோஷியல் மீடியாவுக்குன்னு ஒரு சட்டமே இல்லாதப்போ சோஷியல் மீடியாவில் நான் பேசுனேன், யூடியூப்ல இப்படி பேசுனதுக்காக அவன் வந்து இல்லாத சட்டத்தை வச்சு என்னை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறான், ஒரு வருஷம் எனக்கு ப்ரொமோஷன் நம்ம பண்ணியிருக்கிறான். இதையே நான் கேட்க மாட்டானா நரேந்திர மோடி? அப்போ நரேந்திர மோடிக்கும் ஸ்டாலினுக்கும் லிங்க் இருக்கிறதால தான் இதெல்லாம் இந்த ஊழல் ஒரு வருஷமாக நடந்திருக்கு. ஒரு வருஷம் கழிச்சு தான் அண்ணாமலை வந்த பிறகு அதெல்லாம் கண்ணுக்கு தெரியுதா? அதுக்கு முன்னாடி இந்த பிஜேபிக்காரங்க என்ன பண்ணுந்தானுங்க? ஸோ இவங்க உள்ள தள்ளுறன்ல நரேந்திர மோடியை வச்சு சென்ட்ரல் கவர்மெண்ட்டை வச்சு இவங்களை உள்ள தள்ளுவன்ல அண்ணாமலை பேட்டி கொடுக்கணும். அப்போ தானே ஒரு காரசாரமான பேட்டியாக இருக்கும். அது டிப்ளமேட்டிக்காக பேசிட்டு என்னோட கடைசியில் மன்னிப்பு வேறு இது, யாரால் வர முடியலனாக்கா இந்த ப்ரெஸ் மீட்டுக்கு யாரால் வர முடியலனாக்கா அதுக்காக நான் மன்னிப்பு கேட்குறேன். ஏன் மன்னிப்பு கேட்கணும்? ப்ரெஸ் மீட்டுக்கு வரான் அது அவன் இஷ்டம். அண்ணாமலையோட பேட்டியை நான் போட மாட்டேன்னு சொல்லிட்டு ப்ரெஸ்காரங்கெல்லாம் சேர்ந்து ஒரு டீம் ஏற்கனவே ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க இல்லையா, ஒரு 5 நாளைக்கு முன்னாடி.
அதில் சில பேர் வராமல் போயிருக்கலாம். அவன் அண்ணாமலையே வந்து கிரிட்டிசைஸ் பண்ணல, அதில் இருக்கிறவங்கலாம் ஒரு குறிப்பிட்ட ரெண்டு கட்சியை சேர்ந்தவன் சொல்லிட்டு போய் அவன் வந்தான் என்ன வராட்டியான்னா, ப்ரெஸ் மீட்டில் அவன் வரான் வரல அவனுக்கு தடை ஏற்பட்டு அதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன் இது வந்து ஷேர் ஆகாத, இப்போ நான் பார்க்குற மாதிரி அவன் எடுத்து அண்ணாமலை பேட்டி எடுத்து அவன் எதனா போட்டு போட்டோம் மீட்டில், அவனுடைய ப்ரெஸ்ஸில் எதனா போட்டு போட்டோம். ஸோ அந்த மன்னிப்பு கேட்டது அண்ணாமலையுடைய என்ன சொல்கிறது சரண்டர் ஆகிறது மாதிரி, இது பிரஸ்காரங்க கிட்ட சரண்டர் ஆனது மாதிரி வருது. அது ஒரு அவமானம் அண்ணாமலைக்கு. அது மட்டும் இல்லாமல் அமைச்சருங்க பேரை மட்டும் சொன்னால் பார்த்து முதலமைச்சர் அமைச்சரில் வந்து உள்ளத்தெல்லாம் போட மாட்டேன்னு சொல்லணும். அதுதான் அண்ணாமலோட கட்ஸ், அப்படி இருக்கணும். நான் அப்பேற்பட்ட தலைவர், என்னுடைய கட்சி இன்னும் ரெஜிஸ்டர் பண்ண, ரெஜிஸ்டர் பண்ணும்போது நான் பேட்டி கொடுத்தா இப்படி இருக்கும். ஷு ஓம்.